ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯಪ್ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 8/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. பிற்பகல் 2:23 பின்பு துவிதியை. நட்சத்திரம் கேட்டை. காலை 6:57 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5:15 6 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடும், சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும், அதே சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடும் இருக்கிறதால இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு சலசலப்பை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7மலையாண்டவர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். தகுதிக்கு மிகுதியாக பேசக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தகுதியோடும் மிகுதியான மரியாதையோடும் பேசக்கூடிய சூழ்நிலையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. சரியான வாழ்க்கையை முறையாக வாழ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பல்வேறு வகையில் நன்மையை கொடுக்கும். குறிப்பாக கலைத்துறையில் கதை, கட்டுரை, கற்பனை, கவிதை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UK. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழ வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே சமயத்தில் சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக கிடைக்கும்.
அதே சமயத்தில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கடந்த காலங்களில் இருந்த மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KD. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RL. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். கிடைக்கக்கூடிய செல்வம் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மகர ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு அமையும். அதே திருப்பணிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தலங்களில் தர்மகர்த்தா போன்ற தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நட்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தகுதியோடு மிகுதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசாங்க வேலையை அதாவது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு காசு கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அதே அரசாங்கத்திலிருந்து ஆசிரியர் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அமாவாசை யோகம், சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம், அதே சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அரச யோகம், இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால திருப்பு முனைகளையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் நன்மைகளையும் நல்லதொரு வாய்ப்புகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அனைத்து துறையினருக்கும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவர மீனில் நழுவர மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு மிகுதியாகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. அதே பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகம் இருக்கிறது. இதுவெல்லாம் பெண்களுடைய மனசில் இனம் புரியாத ஒரு ஊக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிர்விகல்பாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் நிர்விகல்பாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தங்க நகைகள், வைர நகைகள் அல்லது ஆடம்பர பொருட்கள் களவு போகாமல் இருப்பதற்கு ஏதாவது பரிகாரம் அல்லது வழிபாடு இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே தங்க நகைகள் காணாமல் போகாமல் இருக்கணும், அது பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் காணாமல் போகாமல் இருக்கும். இதுதான் உண்மை. இருந்தாலும் தன்னுடைய கவனத்தையும் மீறி காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால தேவையில்லாத ப்ராப்ளங்கள் தேவையில்லாத களவுகள் ஆகுது அப்படின்னு வைங்களே, அந்த களவுகளை தடுப்பதற்கு நீங்கள் என்றைக்குமே வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆகாத திதியில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ராசிக்கு அல்லது நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசியில் உள்ளவங்க, இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தங்க நகைகளை கொடுக்கும் பொழுது தேவையில்லாத தொந்தரவுகளும் தேவையில்லாத சங்கடங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் இந்த மாதிரியான விதிகளை ஓரளவு கடைபிடித்து உய்யாரமான ஒய்யாரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீக கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.